விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பைக் மீது மினிலாரி மோதிவிட்டு நிற்காமல் செல்ல நிலைத்திடுமாறி கீழே விழுந்த 5 பேர் நூலிலையில் உயிர் தப்பும் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கடையம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா தனது மனைவி மற்றும் குழந்தைகள் என 5 பேருடன் பைக்கில் சென்னையிலிருந்து விக்கிரவாண்டி திரும்பினார். திண்டிவனத்தை அடுத்த செலவாதி கூட்டுசாலை அருகே சாலையை கடந்த போது மினிலாரி ஒன்று பைக்கில் மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதில் 5 பேரும் நிலைத்திடுமாறி கீழே விழுந்த போது பின்னால் வந்த லாரி ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டு பிரேக் அடித்ததால் 5 பேரும் நூல்நிலையில் உயிர் தப்பினர். காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு மினிலாரியை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே 8 மாத கர்ப்பிணி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் கணவர் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மேட்டுக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த நாகேஸ்வரி என்ற 8 மாத கர்ப்பிணி விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் வரதட்சணை கொடுமையால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் உயிரிழந்த பெண்ணை அவரது கணவரின் வீட்டின் முன்பாக உறவினர்கள் புதைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக கோட்டாட்சியர் விசாரணை நடைபெறவுள்ள நிலையில் அப்பெண்ணின் கணவர் அரவிந்த், மாமனார் தங்க மணி, மாமியார் விஜயலட்சுமி ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.